மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இல்லாமல் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இந்திய கடற்படை ஜெனரல் ஆய்வு. இலங்கையிலிருந்து நடைபெறும் சட்டவிரோத ஊடுருவல் கடத்தலை தடுக்க நடவடிக்கை. மீன்களில் இருந்து மதிப்பூட்டிய தின்பண்டங்கள் தயாரிக்க இலவச பயிற்சி. வருமானம் இன்றி தவிக்கும் தங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்துள்ளதாக பழங்குடியினர் நெகிழ்ச்சி. ஆரோக்கியம் காக்கும் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு வேளாண் துறை ஆலோசனை. 19 வகை நெல் ரகங்களை அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை மற்றும் கரூரில் 21 இடங்களில் சோதனை. தரையிலிருந்து விண்ணிற்கு பறந்து இலக்கை அளிக்கும் ஆகாஷ் ஏவுகணையையும் பீரங்கிகளையும் தகர்க்கும் ஏவுகணையையும் இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆயுர்வேத பொருட்கள் தயாரிப்பு கூடம் மூலம் 115 வகையான பொருட்களை தயார் செய்ய தேவஸ்தானத்துக்கு அனுமதி அளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி வருகிற 30 9 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைக்கிறார் என மாநில அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கூறியுள்ளார். கர்நாடகாவில் வரும் 26 முதல் கல்லூரிகள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் அஸ்வத் நாராயண் தெரிவித்துள்ளார். வங்கி மோசடியில் கைதான நிரவ் மோடியை நாடு கடத்தினால் அவர் அங்கு தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்புள்ளதாக அவரது தரப்பில் லண்டன் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மெக்கா மற்றும் மதினா மசூதிகளின் பாதுகாப்பு பணிகளில் முதன்முறையாக பெண் ராணுவ படையினரை சவுதி அரசு ஈடுபடுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் அந்தலூசியன் நாடாளுமன்றத்தில் எலி புகுந்து ஓடியதால் எம்பிக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 191 புள்ளிகள் உயர்ந்து 15,824 வர்த்தகத்தை நிறைவு செய்தது. கல்வி நிலைய பேருந்துகள், அரசு பொது பேருந்துகள் மற்றும் ரயில்கள் போன்றவற்றில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் உள்ள இருக்கைகளை கொண்ட வடிவமைப்புகள் இடம்பெற வேண்டும் என்று கடந்த 2016 வருடம் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் தற்போது வரை பேருந்துகள் வாங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தற்போது சாலைகளின் தரம் குறைவாக உள்ளதாகவும் சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்ட பின்னர் அரசு உத்தரவு மற்றும் சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்காக 2016 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அதுவரை புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கரில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிக மழையால் மும்பை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 5 நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 21 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். கரூரில் விஜயபாஸ்கரின் சகோதரர் வீடு மற்றும் ஆதரவாளர்களது வீடுகள், அலுவலகங்களிலும் இன்று காலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. 21 இடங்களிலும் 21 டிஎஸ்பிக்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்துத் துறையில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியுள்ளனர். சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், குறும்பனை சுற்றுவட்டார கடற்கரை பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் கடல் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தனுஷ்கோடி கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தனுஷ்கோடி மீன்பிடி துறைமுக ஜட்டிப்பாலத்தில் 30 அடி உயரத்திற்கு மேல் ராட்சச அலை எழுகின்றன. கடல் சீற்றம் காரணமாக தனுஷ்கோடி நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். ஜூலை மாதத்தில் கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னையில் அதிக அளவு மழை பெய்துள்ளது தெரியவந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் கடந்த ஒரு வாரமாக மாலை இரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சென்னையில் பதிவாகும் மழை அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஜூலை 1 முதல் ஜூலை 20 வரை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் 220.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. 2007 ஜூலை மாதம் சென்னையில் 243.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. அதன் பிறகு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய ஜூன் 1 முதல் ஜூலை 20 வரை 275.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே இலங்கை இருப்பதால் தெற்கு கடற்கரையான மன்னார் வளைகுடா கடல்பகுதியில் இருந்து கடல் அட்டைகள், சமையல் மஞ்சள், கடல் பல்லி, கடல் குதிரை, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக உரிய ஆவணங்கள் இன்றி சந்தேக நபர்கள் கடற்கரை வழியாக அவ்வப்போது தமிழகத்திற்குள் ஊடுருவி வருகின்றனர். இதனையடுத்து மன்னார் வளைகுடா கடல் பகுதியை கண்காணிக்க இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 அதிநவீன ரோந்து கப்பல்கள் பாதுகாப்பு பணிக்காக பாம்பன் குந்துகால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ராமேஸ்வரம் வந்த இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் ஜெனரல் ஏ பி சிங் ராமேஸ்வரம் கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு பாம்பன் அடுத்துள்ள குந்துகால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன ரோந்து கப்பல்களை பார்வையிட்டார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மன்னார் வளைகுடா கடல் பகுதி மற்றும் தீவுகளில் தாழ்வாக பறந்து கடல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். நாகை கீச்சாங்குப்பம் மெட்ரோ மீன்பதன தொழில்நுட்ப கூடத்தில் மீன்வள பொறியியல் கல்லூரி சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மீன்களிலிருந்து மதிப்பூட்டிய தின்பண்டங்கள் தயாரித்தல் மற்றும்
சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் மீன்களிலிருந்து தயார் செய்யப்படும் தின்பண்டங்களினுடைய மூலப்பொருட்களை எப்படி தயார் செய்வது, மீன்களின் சதையிலிருந்து பாஸ்தா, நூடுல்ஸ், குர்குரே உள்ளிட்டவற்றை தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் புதிதாக சுயதொழில் தொடங்கவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டன. பயிற்சி பெறுபவர்கள் கூறுகையில், கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் வருமானமின்றி தவித்த தங்களுக்கு இப்பயிற்சி மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அதன்படி 19 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு ஆலோசனை மற்றும் உதவிகளை செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் 1000 மேற்பட்ட சத்தான பாரம்பரிய அரிசி வகைகள் இருந்த நிலையில் 63 ரகங்கள் மட்டுமே இன்னும் பயன்பாட்டில் உள்ளன. அதிலும் 19 வகையான பாரம்பரிய ரகங்கள் மட்டுமே விவசாயிகள் மத்தியில் இன்னும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பாரம்பரிய ரகங்களில் காட்டு யானம் அரிசி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தோல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறது. அதிக உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை. நல்ல ஆரோக்கியமான உணவாக பாரம்பரிய அரிசி பரிந்துரைக்கப்படுகிறது. விவசாயிகளும் இதுபோன்ற ரகங்களை சாகுபடி செய்தால் மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படும். பாரம்பரிய நெல் ரகங்களும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும் என்று வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆயிரத்து 1947 ஆண்டு ஜூலை மாதம் 22 நாள் புதிதாக வடிவமைக்கப்பட்ட இந்திய தேசிய கொடி அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா விடுதலை பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக சுதந்திர இந்தியாவுக்கான தேசிய கொடியை வடிவமைக்கும் பணி நிறைவடைந்தது. நீள் சதுர வடிவில் மேலிருந்து கீழாக காவி, வெள்ளை, பச்சை ஆகிய 3 வண்ணங்களுடன் கொடியின் நடுவில் நேவி ப்ளூ வண்ணத்தில் அசோக சக்கரத்துடன் இந்திய தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. பிங்கிலி வெங்கையா வடிவமைத்த இந்திய தேசிய காங்கிரசின் கொடியை மாதிரியாக கொண்டு இந்திய தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. சட்டப்படி தேசிய கொடியை கையால் நெய்த காதி துணியில்தான் செய்ய வேண்டும். இந்திய தேசிய கொடியை கையாளும் முறைகள் இந்திய கொடி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆயிரத்து 1968 ஜூலை மாதம் 22 நாள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மறைந்தார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் புதுக்கோட்டையில் உள்ள திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். சிறுவயது முதலே படிப்பின் மீதும் சமூக பணியின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் படித்த முதல் பெண் மாணவி, சென்னை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் மாணவி, பெண்ணுரிமைக்காக போராடிய போராளி. சென்னை மாகாண சட்டப்பேரவையில் முதல் உறுப்பினரான இவர் தேவதாசி குல முறையை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர்களில் முதன்மையானவர். 1926 ஆண்டு 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் முத்துலட்சுமி ரெட்டி கலந்து கொண்டார். அப்போது அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் எனும் பெருமையை பெற்றவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் எனும் பெருமையும் இவருக்கு உண்டு. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளிக்கும் வகையில் அவ்வை இல்லம் தொடங்கியதும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னையில் அடையாறு புற்றுநோய் மையம் அமைத்தது உள்ளிட்ட சமூக பணிகள் மூலம் பெண்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்தார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை தீவிரமாக இணைத்துக் கொண்டார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளில் தன்னை முனைப்புடன் ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய மாதர் சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் எனும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சேவைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது. செய்தி
எதிரொலியாக புதுக்கோட்டையில் ஒரு வாரத்திற்கு பிறகு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகள் மீண்டும் துவங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடை சாகுபடி செய்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனை செய்வதற்காக 99 இடங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் 3 லட்சம் மூட்டை நெல்மணிகள் தேக்கமடைந்து இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா இது தொடர்புடைய அலுவலர்கள் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியதை அடுத்து இதனிடையே குளவாய்பட்டி பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோவால் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது அங்குள்ள மாளிகை மேட்டில் அகழ்வாராய்ச்சி பணி கடந்த பிப்ரவரி 15 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடந்து வருகிறது. இதில் முதலில் கூரை ஓடுகள், இரும்பிலான ஆணிகள், சீன வளையல்கள், செப்பு காசுகள் உள்ளிட்டவைகள் கிடைக்கப்பெற்றன. மேலும் சிறு சிறு சுவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சுமார் 5 அடி உயரமுள்ள 1 மீட்டர் அகலமுள்ள பிரம்மாண்டமான சுவரும் சுமார் 5 அடி நீளமுடைய செங்கற்களால் ஆன நீர்போக்கி வாய்க்காலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான கூரை ஓடுகள் உடைந்து சிறு சிறு ஓடுகளாக பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. தற்போது அகழ்வாராய்ச்சி பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாம்பார்புரம் மற்றும் வான் இயற்பியல் மையப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை பல நூற்றுக்கணக்கான ஆப்பிள் மரங்கள் கொண்ட தோப்புகள் இருந்துள்ளன. அத்தகைய சூழல் தற்பொழுது முற்றிலும் மாறிவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஆப்பிள் மரங்கள் சுருங்கிவிட்டதாக கொடைக்கானல் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கட்டிடங்களின் பெருக்கத்தால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பிரபலமாக இருந்த கொடைக்கானல் ஆப்பிள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ஆப்பிள் மரங்களை மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சேலத்திற்கு வெள்ளை பூண்டு வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் முதல் தர பூண்டு கிலோ 70 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களில் நாசிக் வெங்காய மார்க்கெட் உள்ளன. இங்கு மகாராஷ்டிர நாசிக்கிலிருந்தும் கர்நாடகா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் நேரடியாக வெங்காயம் பூண்டு கொள்முதல் செய்யப்படுகிறது. தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பூண்டு வரத்து அதிகரித்துள்ளது. அதிக அளவு பூண்டு வரத்து இருப்பதனால் விலையும் பெருமளவு குறைந்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ பூண்டு 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையில் விற்கப்பட்டது. அது தற்போது தரம் குறித்து முதல் இரண்டாம் தர பூண்டு கிலோ 70 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 3ஆம் மற்றும் 4ஆம் தர பூண்டு 1 கிலோ 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இங்கிருந்து சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் 2-3 தரத்திலான பூண்டுகளை வாங்கி வியாபாரம் செய்கின்றனர். விலை குறைந்து உள்ளதால் பொதுமக்கள் வெள்ளை பூண்டை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் கால்நடை சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து செல்வர். கொரோனா பரவல் காரணமாக கடந்த சில மாதங்களாக சந்தைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 வாரமாக சந்தை செயல்படுகிறது. இந்த நிலையில் இந்த வாரம் புஞ்சை புளியம்பட்டியில் நடந்த கால்நடை சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட 1000-க்கும் மேற்பட்ட மாடுகள் 2 கோடி ரூபாய்கள் வரை விற்பனையானது. தற்போது பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் தீவனம் பஞ்சம் இருக்காது என்ற நிலையில் கறவை மாடுகளுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வார சந்தையில் கூடுதல் மாடுகள் விற்பனையானது என வியாபாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதியில் மருத்துவ குணமடைய மத்தி மீன்கள் அதிகமாக கிடைத்து வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆறுகாட்டுத்துறையிலிருந்து அதிகாலையில் சுமார் 30-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் ஒரே நாளில் 3 டன் வரை மத்தி மீன்கள் கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மத்தி மீன்கள் சீசன் தொடங்கியுள்ளதால் அதிக அளவில் கிடைப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கேரளாவில் மக்கள் மத்தி மீன்களை விரும்பி உண்பதால் கேரளாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. மத்தி மீன்கள் 1 கிலோ 90 ரூபாய் முதல் விற்பனையானதால் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருந்த மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த சாரல் மழையால் மாங்காய்கள் நிறம் மாறி சாறை விழுந்து கருப்படைந்துள்ளன. சாரல் மழையால் நிறம் மாறிய மாங்காய்களை வியாபாரிகள் வாங்க முன்வராததால் பெரியகுளம் பகுதியில் விளைந்துள்ள மாங்காய்கள் பறிக்கப்படாமல் உள்ளன எனவும் இதனால் தங்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் மா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் முகாமிட்ட காட்டு யானைகள் வாகனங்களை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் சாலையின் நடுவே நடமாடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதேபோல் மற்றொரு காட்டு யானை சாலையோரத்தில் வெகுநேரம் நின்றிருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் லாரி, கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சென்ற போதிலும் வாகனங்கள் செல்வதை பற்றி கவலைப்படாமல் அந்த காட்டு யானை சாலையில் நின்றிருந்தது. வனப்பகுதியில் இரவு நேரத்தில் யானைகளை கொசு கடிப்பதால் அதிலிருந்து தப்பிக்க ஒரு சில யானைகள் சாலையோரம் முகாமிட்டு உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அரியலூர் பகுதியில் லங்கூஸ் மலை மற்றும் அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் ஒருவகை குரங்கு குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருகிறது. குரங்கு, மயில் உள்ளிட்ட வன உயிரினங்கள் உணவுக்காக கிராமத்திற்குள் வந்து சென்றாலும் அந்த பகுதி மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஆனால் தற்போது கூத்தங்குடி கிராமத்தில் சுற்றி வரும் குரங்கு சற்று வித்தியாசமாகவும் மனிதர்களைப் போல் நடந்து கொள்வதாகவும் முகம் மட்டும் கருப்பு நிறத்திலும் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அங்கே இங்கே என அட்டகாசம் செய்யும் குரங்கை சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். பெரம்பலூர் அருகே புதையல் இருப்பதாக கூறி மாந்திரீக பூஜை செய்து வீட்டிற்குள் 20 அடி ஆழத்திற்கு குழி தோண்டிய 7 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெரம்பலூர் அருகே விளாமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு ஐஸ் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் புதையல் இருப்பதாக ஜோதிடர் ஒருவர் கூறியதை அடுத்து பிரபுவும் அவரது நண்பர்கள் 7 பேரும் புதையலை எடுப்பதற்காக மாந்திரீக பூஜை செய்துள்ளனர். பின்னர் வீட்டிற்குள்ளேயே 3 நாட்களாக இரவு பகலாக 20 அடி ஆழத்திற்கு மேல் குழி தோண்டியுள்ளனர். இதுபற்றி அருகாமையில் உள்ளவர்கள் அளித்த தகவலின் பேரில் பெரம்பலூர் போலீசார் உடனடியாக அந்த வீட்டிற்கு சென்று புதையலுக்காக குழி தோண்டிக் கொண்டிருந்த அந்த 7 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் கேஜிஎஃப் மும்பை உத்தரப்பிரதேஷ் மேனுஃபேக்சர் கேரளா மும்பை அரபி கண்ட்ரி தான் கேதர்லேருந்து தூத்துக்குடி தமிழ்நாடு குஜராத் கோலாலம்பூர் அமெரிக்காவா கர்நாடகா கர்நாடகா ஒரு முட்டையை 2.24 ரூபாய்க்கு வழங்குவது சாத்தியமில்லை என தமிழக கோழி பண்ணையாளர் சங்க தலைவர் சிங்குராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. சங்க தலைவர் சிங்குராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா பேரிடரில் கோழி பண்ணையாளர்களின் நிலை, அண்மையில் ஒரு முட்டை தலா 2.24 ரூபாய்க்கு என்ற விலையிலேயே வருடம்தோறும் வீட்டிற்கு வழங்குகிறோம் என நாளேடுகளில் வெளியான விளம்பரம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிங்குராஜ், ஒரு முட்டைக்கான உற்பத்தி செலவு 4.50 ரூபாய்களிலிருந்து 4.80 ரூபாய்கள் வரை உள்ள நிலையில் பாதி விலைக்கு முட்டைகளை வழங்குவது என்பது சாத்தியமில்லா ஒன்று எனவும் இதன் உண்மை குறித்து கண்காணித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே திருவேகம்பத்தூர் சருகனி நெடுஞ்சாலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு லாரியில் மணல் கடத்தி சென்றதாகவும் அதன் பின்னால் கட்சி கொடி கட்டிய காரும் சென்றதாகவும் இதனை கண்ட திருவேகம்பத்தூர் தலைமை காவலர் புரோஸ்கான் என்பவர் லாரியை விரட்டி சென்று பிடிக்க முயன்றபோது கடத்தல்காரர்கள் பிடிபடாமல் தப்பி சென்றது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனை அடிப்படையாக கொண்டு சருகனி கிராம நிர்வாக அலுவலர் சந்திரா
திருவேகம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் தேவக்கோட்டை அருகே புதுக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் மற்றும் சிறுநல்லூரைச் சேர்ந்த பிரபு என்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் முக்கிய எதிரியான விஜயனை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள காந்தையாற்று பாலம் மீண்டும் நீரில் மூழ்க துவங்கியுள்ளது. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள காந்தவயல் மற்றும் லிங்காபுரம் கிராமங்களுக்கு இடையே ஓடும் காந்தையாற்றின் குறுக்கே கடந்த 2004 பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் கட்டப்பட்டுள்ள இப்பாலம் அணையின் நீர்மட்ட உயரம் 95 கடந்தால் நீருக்குள் மூழ்க துவங்கிவிடும். கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக அணையின் நீர் ஆதாரமாக விளங்கும் பவானியாறு, காந்தையாறு, மாயாறு, கல்லாறு போன்றவற்றில் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. பாலமும் பாலத்தை இணைக்கும் இணைப்புச் சாலைகளும் நீருக்கடியில் நீருக்குள் மூழ்கிவிட்டன. இதனால் காந்தவயல், ஆளூர், உளியூர், காந்தையூர் என 4 கிராம மக்கள் நகரப்பகுதிக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் இது தொடர்கதையாகியுள்ளதால் பாலத்தை உயர்த்தி கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் விலை அதிகரிப்பால் புதிய சைக்கிள்கள் வாங்குவது மற்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள பழைய சைக்கிள்களை மீண்டும் பழுது பார்த்து பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதால் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சைக்கிள் கடைகளில் புதிய சைக்கிள் விற்பனை அதிகரித்துள்ளதோடு பழைய சைக்கிள் பழுது பார்க்கும் பணியும் சூடுபிடித்துள்ளது. சாதாரண வகை சைக்கிள்கள் ரூபாய் 4000 முதல் 10000 வரையிலும் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்கள் ரூபாய் 8000 முதல் 16000 வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சைக்கிளுக்கான GST வரி 12% உள்ளது. பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக சைக்கிள்கள் விற்பனை அதிகரித்துள்ளதால் சைக்கிளுக்கான GST வரியை 12%லிருந்து 5% குறைக்க வேண்டும் என சைக்கிள் விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடுத்தர மக்கள் மட்டுமே சைக்கிள்களை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது டாக்டர்கள், இன்ஜினியர்கள் உள்ளிட்ட வசதி படைத்தவர்களும் சைக்கிள்கள் வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் நடத்த முடிந்த சீருடை பணியாளர் எழுத்து தேர்வில் கடலூர் மாவட்டத்தில் 3794 பேர் தேர்வு பெற்றனர். அவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு வருகிற 26 தேதியிலிருந்து 30 தேதி வரை அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெறுபவர்கள் அனைவரும் கட்டாயமாக RT-PCR சோதனை மேற்கொண்டு வர வேண்டும். குறிப்பாக உடல் தகுதி தேர்வில் பங்கு பெறும் தேதிக்கு 4 முன்பாக இந்த சோதனை மேற்கொண்டு இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 11813 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி திருடன் ஒருவன் கவனை பயன்படுத்தி கார் கண்ணாடியை உடைத்து பொருட்களை திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த ஸ்டீவ் ராய் திருச்சி சாஸ்திரி ரோடு பகுதியில் உள்ள மேன்ஷன் ஒன்றில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது மேன்ஷன் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதில் இருந்து பொருட்கள் திருடப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காரில் இருந்த பை மற்றும் 4500 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டீவ் ராய் தில்லை நகர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கல்லோட்டை கிராமத்தில் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கான சுடுகாடு உத்தரகாவிரி ஆற்றுக்கு மறுபுறம் உள்ள சேர்ப்பாடி பகுதியில் உள்ளது. கல்லோட்டை கிராமத்தைச் சேர்ந்த யாரேனும் உயிரிழந்தால் உத்தரகாவிரி ஆற்றை கடந்து சென்றுதான் அடக்கம் செய்ய வேண்டும். இந்நிலையில் கல்லூட்டில் உயிரிழந்த 90 மூதாட்டியின் உடலை சுடுகாட்டுக்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாததால் உத்தரகாவிரி ஆற்றில் தேங்கிய மார்பளவு தண்ணீரில் சுமந்து சென்று அடக்கம் செய்துள்ளனர். தங்கள் பகுதி சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி வேண்டும் என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்லூட்டை கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கும்பகோணத்தில் நிதி நிறுவன அதிபர்கள் வீட்டில் இருந்து 12 சொகுசு கார்களை SP தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீநகர் காலனி தீட்சிதர் தோட்டம் தெருவைச் சேர்ந்த MR கணேஷ்,
எம் ஆர் சுவாமிநாதன் சகோதரர்கள் இருவரும் நிதி நிறுவனம் என்ற பெயரில் மக்களிடம் பணத்தை இரட்டிப்பாக தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கும்பகோணம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மீதும் மற்றும் நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் ரகுநாதன், மீரா, ஸ்ரீதர் ஆகியோர் மீதும் 120B, 406, 420 ஆகிய மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று நிதி நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றிய ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவிடைமருதூர் டிஎஸ்பி அசோகன் தலைமையில் போலீசார் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் வீட்டில் இருந்த 12 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலையில் தேவையான திறன்மிகு தொழிலாளர்களை அறிந்து திறன் மேம்பாடு திட்டம் 2022 ஆண்டிற்கு தயார் செய்திடவும், தொழிற்சாலைகளில் குறுகிய கால பயிற்சி மற்றும் தொழில் பழகுநர் பயிற்சிகளை ஊக்குவிப்பதற்கான கருத்தரங்கம் செய்யாறில் நடைபெற்றது. மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர், அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் ரவி ஆகியோர் பயிற்சி அளித்தனர். கருத்தரங்கில் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமய மாதா ஆலயத்தில் 439வது ஆண்டு பெருவிழா இந்த ஆண்டும் பக்தர்கள் பங்கேற்பின்றி நடைபெறும் என மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை தெரிவித்துள்ளார். பனிமய மாதா பேராலய பெருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை 11 நாள் ஆண்டு பெருவிழா விமரிசையாக நடைபெறும். வரும் 26 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழா கொரோனா ஊரடங்கால் பக்தர்கள் பங்கேற்பின்றி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொத்து கொடுத்துக்கு மறுக்கல. ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணுறோம். 30 சவரம் 40 சவரம் நாங்கள் வந்து நகை போட்டு கல்யாணத்தை சிறப்பாக கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி தரோம். அது வந்து வரதட்சணையும் இருக்குது. அது நகை மட்டும் போடல, அது கல்யாணத்துக்கான செலவு இருக்குது. கூட வந்து சாமான, செட்டி, பைக்கு என்ன வேணுமோ ஓரளவுக்கு நம்ம பண்ணி தரச்சிக்கலாம். இந்த செலவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஆம்பளைங்க வந்து அந்த அளவுக்கு தரப்போதில்ல. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறோம், சொத்தில் பங்கு தரும்போது அப்போ இந்த பொருளை கொடுக்குறல, அது எந்த கணக்கில் போய் சேரும்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி கொடுத்துட்றதோட சரியாயிடுது, அதனால் சொத்து உங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் சட்டத்தில் அப்படி கிடையாது, இடம் எல்லாருக்குமே ஒரு சம உரிமை இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே சம உரிமை. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 4 பெண்கள் 2 பெண்ணு 2 ஆண் இருந்தால் 4 பேருக்குமே சம உரிமை இருக்குது. அந்த சம உரிமை வேணுன்ற தான் அந்த மக்கள் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கும் போராடினிருக்கிறாங்க. அதை வந்து சரியான முறையில் யாரும் வந்து பயன்படுத்துறதில்லை, கொடுக்குறதில்லை. அது கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களுக்கு வந்து சம உரிமை தரணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் எல்லா உரிமையும் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, சம உரிமையாக கொடுத்துருக்காங்க. சொத்து நிலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பங்கு கொடுக்குறத பற்றி தப்பு இல்லைங்க. ஆனால் வந்து இந்த திருமணம் மற்ற சடங்குகள்லாம் வந்து நிறைய எக்கச்சக்கமாக செலவாகி போகுது. அதையும் கேட்டுட்டு சொத்துலேயும் வந்து பங்குன்னு கேட்கலாம், ஆனால் சமம் எனக்கு சமமாக கொடுன்னு கேட்குறது முறையில்லைன்னு தோணுது. பட் இருந்தாலும் கொடுத்தா நல்லது. சொத்து வந்து நீங்கள் சொல்லி நான் கேட்டேன். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் சொத்துன்னு வரும்போது எங்கள் அண்ணனுங்க கொடுப்பாங்களா கொடுக்கமாட்டான்னு தெரியல, அந்த நேரத்தை தான் தெரியும். ஆனால் இப்போ எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த டைமில் கொடுப்பாங்களா கொடுக்கமாட்டான்னு தெரியும். அரசாங்கம் வந்து இப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்தா நல்லாயிருக்கும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. தற்போது கொரோனா காலம் என்பதால் டாஸ்மாக் பார்கள் செயல்பட அரசு தடை விதித்துள்ளது. எனவே இக்கடையில் மது வாங்குபவர்கள் கடையின் அருகே சாலையோரம் உள்ள சிமெண்ட் பலகையில் அமர்ந்து மது அருந்துகின்றனர். போதை தலைக்கேறியதும் சிறிது நேரத்தில் சுயநினைவின்றி பின்னால் உள்ள ராட்சச கழிவுநீர் ஓடையில் அடிக்கடி விழுந்து விடுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சாக்கடைக்குள் விழுபவர்கள் பல மணி நேரம் சுயநினைவின்றி உள்பகுதியிலேயே மயங்கி கிடப்பதை அடிக்கடி பார்க்க முடிகிறது. சிமெண்ட் பலகையில் யாரும் அமராமல் இருக்க கழிவு ஆயிலை ஊற்றி வைத்தாலும் மது அருந்துபவர்கள் அதன் மீது அமர்ந்து விடுவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை காவல்துறையினரிடம் தெரிவித்தும் அவர்கள் இப்பகுதியை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை பெருக்கவும் அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கு கொள்ளவும் அரசு தேவையான பயிற்சிகளையும் ஊக்கத்தொகைகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஜப்பான் டோக்கியோவில் 23/7/2021 முதல் 8/8/2021 வரை நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் வீரர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர்.
தொடர்ந்து ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் செல்ஃபி ஸ்பாட்டை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்ய தர்சினி திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் பியூலா ஜின் சுசீலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் அல்லிக்கொடியில் சிக்கி உயிருக்கு போராடிய மான் பத்திரமாக மீட்கப்பட்டது. ஏழாவூர் அருகே ஒப்பலாபுரம் பகுதி தெராகுளத்தில் மான் ஒன்று தண்ணீர் குடிக்க வந்துள்ளது. அப்போது அல்லிக்கொடியில் சிக்கி உயிருக்கு போராடியது. இதை கண்ட சிலர் மானை மீட்டு ஆரம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆரம்பாக்கம் போலீசார் வனத்துறைக்கு தகவல் அளித்து மானை ஒப்படைத்தனர். மான் நேமலூர் காப்புக்காட்டில் விடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் குறுவை சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் வரப்பு மற்றும் வயல்வெளிகளில் வாத்து கூட்டத்தை மேய்ச்சலுக்கு அழைத்து வந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் தனது குடும்பத்துடன் சுமார் 2000 வாத்துகளை மேய்க்க அப்பகுதிகளுக்கு அழைத்து வந்துள்ளார். அறுவடை நடைபெற்று வருவதால் வயல்வெளிகளில் வாத்துகளை மேய்த்து பின்னர் அங்குள்ள குட்டை ஒன்றில் உழவு விடுகிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உணவகத்தின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் கல்லப்பட்டியிலிருந்து ரொக்க பணத்தை திருடியதோடு கண்காணிப்பு கேமராவின் கட்டுப்பாட்டு பெட்டியையும் திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் ஒருபுறம் கடலூர் மாவட்ட எல்லையாகவும் மறுபுறம் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையாகவும் அமைந்துள்ளது. இங்கு கொள்ளிடம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சாலையின் இருபுறமும் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 500 நபர்கள் வரை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓமலூர் அருகே மது குடிக்க மனைவி பணம் தர மறுத்ததால் கணவரை வீட்டிற்கு தீ வைத்ததால் வீடு முழுவதும் எரிந்து நாசமானது. வீடு உடைமைகளை இழந்து 3 குழந்தைகளுடன் உணவின்றி இளம்பெண் தவித்து வரும் நிலையில் தீ வைத்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ வைத்த நபரை கைது செய்தனர். சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவை இதுவரை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட நபர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவோணத்தில் மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்தும் கல்லணை கால்வாயில் கூடுதலாக தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கூறி திருவோணம் விவசாயிகள் வேளாண் விரிவாக்க மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு மது பாட்டில்கள் கடத்தி வந்தவர்களிடம் மது பாட்டில்களை பறிமுதல் செய்த பின்னர் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்தனர். இது தொடர்பாக அன்று பணியிலிருந்த 6 போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கிடையில் போலீசார் பணி நீக்க சம்பவத்தில் தொடர்புடைய மது பாட்டில்களை கடத்திய ரமேஷ், மனோகர் ஆகிய இருவரையும் ஆலைவளம் போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர் சங்கத்தினர் நிலுவைத் தொகையை வழங்க கோருதல், பாதுகாப்பு சாதனங்கள் வழங்க கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகை அடுத்துள்ள பனங்குடி சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 38,000 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அங்கு பணியாற்றி வந்த 100 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி இழப்புக்கு ஆளாகினர். இந்த நிலையில் தங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த அரிமளம் அருகே மதி என்பவர் தமது ஆடுகளை மேய்க்க சென்றபோது டிப்பர் லாரி மோதியதில் 130,000 மதிப்பிலான 13 ஆடுகள் பலியானது குறித்து அரிமளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் செல்லாங்குளத்தில் போடியை சேர்ந்த லட்சுமணன், முருகன் மற்றும் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் தொடர்ந்து அனுமதியின்றி இரவு நேரங்களில் மணல் எளியது தொடர்பாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவர்களிடமிருந்து டிராக்டர்கள், ஜேசிபி இயந்திரங்களையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த ஆவூர் பொய்கைக்கரை சாலையில் அமைந்துள்ள மின்சாரம் செல்லும் மின்கம்பம் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து சரியும் நிலையில் உள்ளன. உடனடியாக அவற்றை சரி செய்ய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகா அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதில் 42,690 ரூபாய் கணக்கில் வராத பணம் சிக்கியது. இது தொடர்பாக தலைமை இடத்து துணை தாசில்தார், மண்டல துணை தாசில்தார், ஆர்ஐ, விஏஓக்கள் என 8 பேர் மீது வழக்கு பதிந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக சர்வர் வேலை செய்யாததால் ஆதார் மையம் பூட்டிக் கிடக்கிறது. இதனால் தினமும் இங்கு வரும் பொதுமக்கள் மாலை வரை காத்திருந்து திரும்பி செல்கின்றனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் தபால் நிலையங்களில் ஆதார் திருத்தம் செய்யும் பணி நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் ஆதார சேவை மையத்தில் சேவை பெற வரும்போது மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே புதிய ஆதார் அட்டை பெற அந்தந்த கிராமத்தில் சேவை மையம் தற்காலிகமாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் நெடுஞ்சாலையில் தேங்காய் மட்டை பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் பாரதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே தெருநாய் ஒன்று செத்து கிடந்த எலி ஒன்றை வாயில் கவி எடுத்துச் சென்று குழியை தோண்டி புதைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் பன்றிகள் ஒய்யாரமாய் சுற்றித் திரிகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உட்பட பல கட்டிடங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் கடந்த சில மாதங்களாக பன்றிகள் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் சுற்றித் திரிகின்றன. ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு நாள் ஒன்றிற்கு 1,000+ மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஊராட்சி ஒன்றிய சுகாதார பிரிவு அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் பகுதியில் லங்கூஸ் மலை மற்றும் அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் ஒருவகை குரங்கு குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருகிறது. குரங்கு, மயில் உள்ளிட்ட வன உயிரினங்கள் உணவுக்காக கிராமத்திற்குள் வந்து சென்றாலும் அந்த பகுதி மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஆனால் தற்போது கூத்தங்குடி கிராமத்தில் சுற்றி வரும் குரங்கு சற்று வித்தியாசமாகவும் மனிதர்களைப் போல் நடந்து கொள்வதாகவும் முகம் மட்டும் கருப்பு நிறத்திலும் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அங்கே இங்கே என அட்டகாசம் செய்யும் குரங்கை சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர்.